ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் என் இதய தெய்வம் இயேசு ராஜாவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த எபிசோடிலே கல்கத்தா சென்ற என்னை ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தினார், மீண்டும் எப்படியாய் ஊருக்கு வரவைத்தார், வரவைத்தபோது எங்கள் அம்மா எப்படியா என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும், அதன் பின்னதாக எப்படியா நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன் என்பதை குறித்தும் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். எப்படியாய் குளத்து விளை, அதாவது வடக்கு குளத்து விளை என்று சொல்கின்ற இடத்திலே பாஸ்டர் ஜெய் அப்பாத்தரை அவர்கள் வீட்டில் வைத்து நான் அதிகமாய் ஜெபிக்கவும் ஆண்டவரோடு உறவாடவும் அவருடைய ஆவின் வல்லமையையும் கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இப்படியாய் நான் ஆவியில் நிறைந்து சத்தமாய் பாடி துதித்து ஜெபிப்பதை கேட்ட ஒரு பாட்டி என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று எண்ணி ஜன்னலில் காணப்பட்ட இடைவெளி வழியாக உற்று பார்த்தார்கள். நான் ஜெபத்தை முடிக்கும் வரை பொறுமையாக நின்ற அவர்கள் மெதுவாக கதவு பக்கமாக வந்து கதவை மெதுவாக தட்ட ஆரம்பித்தார்கள். சத்தம் கேட்ட நானோ கதவை மெதுவாக திறந்தபோது அங்கே நின்று கொண்டிருந்த அந்த பாட்டி என்னை பார்த்து, சோத்திரம் தம்பி, பால், கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. தயவு செய்து எங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்க வேண்டும். இன்று உன்னால் மாலையிலே வர முடியுமா என்றார்கள். அவர்கள் அன்பாய் ஆவலாய் அழைத்து ஜெபிக்க சொன்னது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கர்த்தர்தான் இப்படியாய் ஊழியத்திற்கான ஒரு வழியை திறக்கிறார் என்பதை எண்ணி கர்த்தரை நான் அதிகமாய் துதித்தேன். அன்று மாலை அந்த வயதான பாட்டியின் அழைப்பிற்கணங்க அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். அந்த பாட்டி, அவர்கள் பெயர் பாக்கியம், அவர்களை பொதுவாக சீட்டுக்கார அம்மா என்று தான் அழைப்பார்கள். பல சீட்டுகளை நடத்தி பல கஷ்டங்களை அனுபவித்து சோர்ந்து போன நேரத்தில்தான் அவர்கள் என்னை அழைத்தார்கள். நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது அங்கே அந்த பாட்டி, அவர்கள் மகள், இன்னும் அவருடைய மூன்று பேரப்பிள்ளைகள் யாவரும் ஜெபத்திற்காக ஆவலவாய் காத்திருந்தார்கள். அங்கே எனக்காக விரிக்கப்பட்ட பாயில் முழங்கால் படியிட்ட வண்ணமாய் அமர்ந்து கைகளை தட்டி ஒரு சில பாடல்களை பாடி ஆவில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஜெபித்து முடித்தேன். நான் ஜெபத்தை முடித்து கண்களை திறந்தபோது அங்கே அவர்கள் வீட்டிற்கு வந்த இன்னொரு அம்மாவையும் பார்த்தேன். அவர்களும் எங்களுடைய ஜெபத்தில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த அம்மாவும், தம்பி எங்கள் வீட்டிலும் வந்து ஜெபிப்பாயா என்று கேட்டார்கள். அவர்கள் பெயர் தனபாக்கியம். நானும் உற்சாகமாய் வருகிறேன் என்று அவர்கள் வீட்டிற்கு சென்று ஜெபித்தேன். அங்கு ஜெபித்து முடித்தவுடன் அங்கிருந்ததான அவர்கள் சொந்தக்கார வீடுகளுக்கும் என்னை அவர்கள் அழைத்து சென்று ஜெபிக்க வைத்தார்கள். இப்படியாய் அந்த சிறிய கிராமத்தில் ஒரு சில வீடுகளை தவிர மற்ற எல்லா வீட்டாரும் என்னை ஜெபத்திற்கு அழைத்தனர். ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை ஒவ்வொரு வீடாய் ஏறி இறங்கி ஜெபித்து வந்தேன்.
எல்லோரும் ஜபத்தை அதிகமாக விரும்பியதோடு என்னை ஒரு தேவதூதன் போலவே கருதி எனக்கு முன்பாக மிகுந்த பயபக்தியோடு நடந்து கொள்வார்கள். என்னுடைய ஜபம் அவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதாக கூறி என்னை பல விதங்களிலே உபசரிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ஒரு வீட்டிற்கு போகவில்லை என்றாலும் மறுநாள் ஏன் தம்பி நேற்று எங்கள் வீட்டிற்கு வரவில்லை என்று கேட்டு விடுவார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்து என் உள்ளம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்படியாய் என் நாட்கள் அதிகமாக ஜெப ஊழியத்தில் ஓடியது. ஒவ்வொரு நாளும் இப்படியாய் ஒவ்வொரு வீடாய் சென்று ஜெபிப்பது எனக்கு சற்று சிரமமாயிருப்பதை எல்லோரும் உணர ஆரம்பித்தார்கள். இந்த சிரமத்தை போக்க என்ன செய்யலாம் என்று யோசித்த அவர்களோ, தம்பி, ஒவ்வொரு வீடு வீடாய் வந்து ஜெபிப்பதற்கு பதிலாக நாம் எல்லோரும் ஒரு இடத்தில் கூடிவிட்டால் நலமாயிருக்குமே என்று யோசித்தார்கள். அந்த யோசனையின் அடிப்படையில் எல்லோரும் அங்குள்ள பாஸ்டர் வீட்டிலே கூடலாம் என்று தீர்மானித்தார்கள். பாஸ்டர் அவர்களும் ஆத்தும பணியிலே மிகுந்த ஆர்வமுள்ளவராக இருந்ததால் மறுப்பு தெரிவிக்காமல் அப்படியே செய்வது நல்லது என்று கூறிவிட்டார்கள். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாள் மாலையிலும் அங்கே ஒரு இடத்தில் கூட ஆரம்பித்து விட்டார்கள். பாட்டும் துதியும் ஜெபமும் பிரசங்கமும் உற்சாகமாய் நடந்தன. இப்படியாய் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உற்சாகத்தோடும் வாஞ்சியோடும் கலந்து கொண்டிருந்த எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாயிற்று. எனவே எல்லோரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஒருமனப்பட்டவர்களாய் ஆவியின் அபிஷேகத்திற்காக தாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபத்தை கேட்ட ஆவியானவர் வல்லமையாய் இறங்க ஆரம்பித்தார். தேவ மகிமை வீட்டை நிரப்பிற்று. அறையே அக்கினிமயமானது. எல்லோரும் ஆவியால் நிரப்பப்பட்டு தங்களுக்கு அருளின பாஷைகளை அவர்கள் பேசி துள்ளி குதித்து கைகளை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். சத்தம் வர வர அதிகமாகி அந்த கிராமம் முழுவதிலும் ஒரு மாபெரும் எழுப்புதலையும் அசைவையும் உண்டாக்கிற்று. அதை கேட்டு அதிர்ச்சியுற்ற ஒரு சில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து திபுதுவு என்று அந்த வீட்டை நோக்கி விரைந்து வந்து சூழ்ந்து கொண்டார்கள். நிறுத்து, நிறுத்து, பால் வெளியே வா, வெளியே வா என்று வேகமாக கத்தினார்கள். தேவாவியானவர் வல்லமையாய் இறங்கி எல்லோருமேலும் கிரு செய்து கொண்டிருந்தபடியால் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வெளியிலிருந்து கத்திக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று உள்ளே புகுந்து எங்களை பிடித்து இழுத்து வெளியே தள்ளி கதவை பூட்டி சாவி எடுத்துக்கொண்டு இனி இந்த பக்கம் தலை காட்டாதே என்று மிரட்டி துரத்தினார்கள். நாங்களோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தோம். எல்லோரும் அவரவர் வீடுகளுக்கு அமைதியாக சென்றார்கள். அன்று இரவு முழுவதும் யாரும் தூங்கியிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறோம். நானோ இரவு முழுவதும் தூங்காமல் எங்கள் ஊரில் உள்ள குளத்தின் கரையில் உள்ள புல்வெளியில் அமர்ந்து ஆண்டவரே இந்த ஜனத்தை மீட்க மாட்டீரோ என்று கதறி கண்ணீரோடு ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தின் பலனாக சீக்கிரமே அந்த கிராமத்தில் ஒரு ஆவிக்குரிய சபையை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதோடு அந்த கூட்டத்திலிருந்த சிலர் இன்றும் ஆங்காங்கே அவருடைய ஊழியங்களை செய்யும் ஊழியக்காரர்களாய் ஊழியக்காரிகளாய் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகின்றார்கள் என்பதை எண்ணும்போது என் உள்ளம் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை வாசிக்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் மீட்கப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கும் நீயும் ஊழியத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் தேய்க்கின்ற கவலைப்படாது. உன்னை அழைத்த தேவன் உனக்காகவும் அற்புதமான வழிகளை திறப்பார். ஆனால் ஊழியத்திற்கு செல்ல வாஞ்சிக்கின்ற நீ முதலில் அவருடைய பாதத்தில் அதிகமாய் அமர்ந்து காத்திருந்து ஜெபிப்பது அவசியமாகும். நாம் நம்முடைய உள்ளத்தை அவர் பாதத்தில் ஊற்றி ஜெபிக்கும் போது அவர் அற்புதமாய் ஊழியத்தின் வாசல்களை நமக்காக திறப்பார். நம் ஆண்டவரும் நம்முடைய ஊழியத்தை இந்த உலகத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார் என்பதை நாம் அறிவோமே. ஆக ஊழியத்தின் ஆரம்பமே ஜெபம்தான்.
நான் அதிகமாக ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜபித்த போது அவருடைய ஊழியத்தின் வாசலை அவரே திறந்து கொடுத்தார். நீங்களும் ஜபிப்பீர்களா? அவருடைய ஊழியத்தின் வாசல் உங்களுக்கும் நிச்சயமாய் திறக்கும். அப்பொழுது நிச்சயமாய் உங்கள் உள்ளம் மகிழும். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள், கேளுங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.